தமிழில் பாரதி ராஜாவுடைய அன்னக்கொடி படத்தில் அறிமுகமாகி கடுகு, கோலி சோடா 2, கண்ணை நம்பாதே, சந்திரமுகி 2 போன்ற பல படங்களில் நடித்தவங்க தான் சுபிக்ஷா கிருஷ்ணன். கோலி சோடா 2 படத்தில் இடம்பெற்றிருந்த பொண்டாட்டி பாடல் பார்த்திங்கன்னா இவங்களை பட்டி தொட்டியெல்லாம் பிரபலப்படுத்திச்சுன்னே சொல்லலாம். தமிழை தாண்டி மலையாளம், தெலுங்கு படங்கள்லேயும் பிஸியாக நடிச்சிட்ருக்க சுபிக்ஷா கிருஷ்ணனை ஜிம்மில் தீவிரமான உடற்பயிற்சி செஞ்சிட்ருக்கும்போது தினத்தந்தி நட்சத்திர பேட்டிக்காக அணுகியிருக்காங்க. வியர்வை சொட்ட சொட்ட விறுவிறுப்பாக பேட்டி கொடுத்துருக்காங்க சுபிக்ஷா. இந்த பேட்டியப்போ பார்த்தீங்கன்னா தினத்தந்தி நிருபர் எந்த நடிகர் கூட நடிக்கணும்ன்ட்டு உங்களுக்கு ஆசை அப்படின்னு கேட்டார். அதுக்கு சுபிக்ஷா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கேள்வியை கேட்காமல் இருந்திருந்தால் நானே சொல்லியிருப்பேங்க, எனக்கு சிம்பு கூட நடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆசை. சிம்புவோட தீவிர ரசிகை தான் நான். அவரோட நடிப்பும் உழைப்பும் ரொம்பவே வியக்க வைக்குது. கோலிசோடா 2 படத்தில் என்னோட நடிப்பை பார்த்து அவரே பாராட்டுனது என் வாழ்நாள் விருது போன்றது. அதே போல் உதயநிதி ஸ்டாலினுடைய பாராட்டும் மறக்க முடியாத ஒன்று. கண்டிப்பாக என் வாழ்க்கையில் சிம்பு கூட சேர்ந்து ஒரு படத்துலையாச்சும் நடித்தே ஆகணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க சுபிக்ஷா கிருஷ்ணன். சிம்பு கூட நடிக்க பல நடிகைகள் போட்டி போட்டுட்ருக்காங்க. சீக்கிரமே இவங்களும் சிம்பு கூட ஜோடி சேர்ந்து நடிப்பாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.